டிஎன்டிஎஸ்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். என்னது வனிதா விஜயகுமார் நாலாவது கல்யாணம் பண்ண போறாங்களா? ஆமாங்க, இந்த நியூஸ் தான் வந்து சோசியல் மீடியாவே அப்படியே பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. வனிதா விஜயகுமாரோடைய அந்த திருமணம் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, அது எப்போ ஹைலைட் ஆச்சு அப்படின்னா, அந்த கோவிட் டைம்ல அவங்க மூணாவது கல்யாணம் பண்ணது தான், பீட்டர் பால் அப்படிங்கிறவங்கள. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் வரலாறு புரட்டி பார்க்கணும். அவங்களுடைய முதல் கல்யாணம் ஆகாஷ் அப்படிங்கிற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்னால டிவோர்ஸ் ஆச்சு. ரெண்டாவதாக ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தங்களை வனிதா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுவுமே ப்ராப்ளம் ஆயா, அதுவும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கோவிட் டைமில் பீட்டர் பால கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பீட்டர் பால கல்யாணம் பண்ணும்போது மூணாவது கல்யாணம் பண்ணுறாங்களா, எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் அவங்களுடைய குழந்தைங்களே வந்து அக்செப்ட் பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்தோன்னே, லைக் ஓகே, என்ன தான் பப்ளிக் பேசினாலும் அவங்களுக்குள்ள சந்தோஷமாக தானே இருக்காங்க, யாரும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்காங்களேங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சா, அவங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் திருப்பி பிரிஞ்சுட்டாங்க. பீட்டர் பால் வந்து ஒரு கட்டத்தில் இறந்துட்டார். அதுக்கு வந்து வனிதா அவர்கள் பெருசாக ஃபீல் பண்ணாத மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தோம். எங்கேயுமே அவங்க ஃபீல் பண்ண மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை. மூணாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ராபர்ட் மாஸ்டர் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் பரவிட்டிருக்கு. காரணம் அவங்க சமூக வலைதளங்களில் வெளியிட்ட அந்த போஸ்ட் தான், அந்த சேவ் த டேட்னு சொல்லிட்டு இவங்கவுங்க ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிக்சர். அதை பார்க்கும்போது என்னடாது, 1, 2, 3, 4 ராபர்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ண போகிறாங்களா, இல்லை அது வந்து வேறு ஏதாவது ஒரு படத்துக்குண்டான அந்த ப்ரொமோஷனா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. அவங்க சைட்லேருந்து ப்ராப்பரான விஷயம் சொல்லலை, லைக் உண்மையாகவே கல்யாணம் நடக்க போகுதா இல்லையாங்கிற மாதிரி. வனிதா விஜயகுமார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸில் வந்து அவங்கள பார்த்துருப்போம். அவங்களுடைய வந்து அட்டாவடியான கேரக்டர், டப்பு டப்புன்னு யோசிக்காமல் யாராக இருந்தாலும் போட்டு மேஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்க நேச்சுரலாகவே. ஈவன் ப்ரெஸ் பீப்புள்கிட்ட பேசும்போது கூட யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தவறாக கேள்வி எழுப்பிட்டாங்க அப்படின்னாவே ஆன் ஸ்பாட்டில் ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்க விஜய் டிவியோடைய ரியாலிட்டி ஷோஸில் நீங்கள் ஜட்ஜாக பார்த்துருக்கலாம். அண்ட் நிறையா ஷோஸ் விஜய் டிவிலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ கலக்கப்போது யாரெல்லாம் வந்திருப்பாங்க, ஏத்தாண்டி அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே தெரியும், விஜயகுமாரோடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நிறையா எதிர்ப்புகள் அவங்க நோக்கி கிளம்பியிருக்கு. இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சிஸில் இருந்தவங்க தான் வனிதா விஜயகுமார். இப்போது இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே அவங்க வந்து ராபர்ட் மாஸ்டர் கூட கல்யாணம் ஆக போதா, இல்லை படத்துக்கு உண்டான அந்த ப்ரொமோஷன் ஃபேக்டர் தான் இதுவோ அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஸ்டில் ஒருத்தங்களுடைய அந்த கல்யாணம் அப்படிங்கிறது வந்து, இவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும், லைக் அந்த மேரேஜ் பிரேக்கப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கசப்பான விஷயங்கள் என்னென்ன, அவங்க எதனால் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்கிறது, லைக் ஆமாம் அவங்க சைட்லேருந்து யோசிச்சா தான் முடிவெடுக்க முடியும். பட் ஸ்டில் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ரெண்டு கல்யாணம், மூணு கல்யாணம், நாலு கல்யாணம் போகும்போது இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது வந்து ஆப்வியஸ்லி அதை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் எழுப்ப தான் தோணும், எதுக்கு இந்த பேக் டு பேக் மேரேஜ்? இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேரேஜுங்கிற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே நிறையா யோசிச்சிருக்கணும். இந்த மாதிரியான ஒரு தரப்பு இருந்தாலுமே இன்னொரு தரப்பு மேபி ஒரு டெசிஷன் தப்பாகிடுச்சு, நியூ டெசிஷன் அது தப்பாச்சு, நியூ டெசிஷன் இப்படி போயிட்டே இருக்குதே, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அது கம்ப்ளீட்டாக ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருக்குது. பட் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சீரியஸான போர்ஷனில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பர்சனுக்குள்ள நமக்கு எதுக்குப்பா, அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணுறாங்க, நாலு கல்யாணம் பண்ணுறாங்க, 40 கல்யாணம் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயமும் போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் வனிதா விஜயகுமாரோடைய இந்த ரீசன்ட் அப்டேட் பார்த்தீங்களா, ராபர்ட் மாஸ்டர் கூட அவங்க கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்கேஸ் அது கல்யாணமாக இருக்குதுங்கிற பட்சத்தில் உங்களோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கும், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மூணு மேரேஜ் இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் பீட்டர் பால் கூட அவங்க சேர்ந்தது வந்து உண்மையாகவே சீரியஸாக இருக்க போது, லாங் லாஸ்டிங்காக இருக்க போதுன்னு நினச்சோன்னே அதுவுமே சடனாக பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த பீட்டர் பாலோடைய மேரேஜ் தான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரெண்டு கணவர் இருந்தாங்கிறது வந்து லைக் அது வந்து பெருசாக பூம் ஆகலை. பட் பீட்டர் பால் கல்யாணம் பண்ணி போகும்போது தான் அது மூணாவது கல்யாணம் பண்ணுறதா பெரிய பூமாச்சு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் பீட்டர் பால் மறைஞ்ச உடனே வனிதாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுடைய அந்த ரியாக்ஷனை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது ஸ்டார்ட் ஆஃப் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் கார்த்திக்.